எல்லாருக்கும் மாலை வணக்கம். பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும், மேடையில் அமர்ந்திருக்க பெரியவர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். சந்தனா சார்த்துக்கு சாரி, நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். படத்துக்கு போனால் எப்போ வீட்டு ஷூட்டிங் முடியும், 6 மணி ஆனால் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு எல்லாருக்கும் தோணும், பொதுவாக நடிகர்களுக்கு எல்லாருக்கும் தோணும். ஆனால் எனக்கு சந்தனா சார் படத்தில் குறிப்பாக ஆனந்த், சேதண்ண, அப்புறம் நம்ம அண்ணன், அப்புறம் முருகா, அப்புறம் எல்லாருமே மாறனெல்லாம் சேர்ந்துன்னு வீட்டுக்கெல்லாம் போக தோணாது. சரி, வேலை வழி இல்லாமல் வேலை இருக்கிறதுனால போயிட்டு இன்னொரு ஷூட் போகணுன்றதுக்காக ஓடுவேனே தவிர்த்து மற்ற நேரங்கள் எல்லாமே அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். குறிப்பாக சந்தனா சாருக்கு நான் ஒரு பெரிய லவ்வர், அவருக்கு தெரியாது இல்லை, நான் அவரை ரொம்ப லவ் பண்ணுவேன். ஏன்னா அவர் ஒரு நல்ல மனிதநேயம் உள்ள ஒரு மனிதர். நான் வந்து ஒரு 25 வருஷம் தொடர்ச்சியாக சந்தனா சார் பேர் மட்டும்தான் கேட்டுட்ருக்கேன். எங்கள் ஏரியாவில் சந்து பொந்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஆனந்தம் தெரியும். எங்கள் ஏரியாவில் சந்து பொந்தில் இருக்கிறவங்க ஆனந்தம் தெரியும். ஆனந்த் ஒரு நல்ல பாக்ஸர் வர. ஸோ அவன் திடீர்னு எல்லாத்தையும் விட்டுட்டு லுல்லு சபாக்குள்ளே போனான். அப்போ நானும் வாய்ப்பு தேடிட்டு சினிமாக்குள்ளே நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ தினமும் சந்தான சாரை பற்றி ஆனந்த் வந்து என்கிட்ட பேசிகிட்டே இருப்பாப்பில்ல. வீட்டில் எல்லாம் நானும் புஜ்ஜி, அப்புறம் நாங்கள் எங்கள் ஃபேமிலி எல்லாருமே வந்து சந்தானா சார் கூட எல்லாம் அவர் பேர் ஒழிக்காத நாளே இருக்காது எங்கள் குடும்பங்களை. எப்போ வேணாலும் சந்தானா சார் பற்றி பேசுவோம். ஆனால் நான் நிறைய நாள் யோசிப்பேன், என்னை கூட்டு போடா, அவர் படத்தில் பண்ணுறதுக்கு என்ன இட்டுன்னு போடா அப்படின்ட்டு சந்தானங்கிட்ட சொல்லுவேன் ஆனந்தர்கிட்ட சொல்லுவேன். நான் ஆனால் கூப்பிட்டு போக மாட்டான். இந்த படத்தில் தான் என்னை வந்து ஃபஸ்ட் டைமாக என்னை கூப்பிட்டான். நான் படம் சத்தியமாக நடிக்கவே இல்லை. போனேன் பெப்சி விஜயன் சார் பின்னாடி கையை கட்டிட்டு கம்முன்னு நிற்கிறது தான் என்னுடைய வேலை. ஆனால் படம் ஃபுல்லாக சிரிச்சுட்டு தான் இருந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ அந்த டீம் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சார், இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த சந்தனா சாருக்கு, ஆனந்துக்கு, எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் சார். ஒரு 5 வருஷம் வேலை செஞ்சாலே நம்ம வந்து உட்காந்து யோசிப்போம், என்ன கேட்பான் நம்மக்கிட்ட 5 வருஷமாக வேலை செய்கிறான். 1 வருஷம் வாடகை இந்த வீட்டில் கொடுத்துனிருந்தாலே இவனை முதல்ல ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு காலி பண்ணல, இல்லைனா வீட்டுக்கு நமக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுருவான், கோர்ட்டில் கேஸ் போட்டு வருவான் அப்படின்வாங்க. ஆனால் 25 வருஷமாக சந்தனா சார் அந்த டீமை வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதுக்காக தொழிலாளிகளை மதிக்கிற அந்த மனிதனை வந்து நான் ரொம்ப மதிக்கிறேன். இவங்களை இன்றைக்கி தான் வெள்ளையாக பார்க்குறேன். கொஞ்ச நாளாக நான் நார்த் மெட்ராஸில் இருக்கிற அக்கா தான் நினச்சிருந்தேன். அங்கே தான் நம்ம ஏரியாவில் வந்து மக்காலாம் கூப்பிட்டு வந்துட்டுக்கிறான் சந்தனோட. சாரி மறுபடியும் சார், சாரி சார், இல்லை அவரை ரொம்ப லவ் பண்ணுறல, அவர் பேர் உள்ளிருந்துகிட்டே இருந்ததால வெளியே வந்துகிட்டே இருக்குது, மன்னிக்கணும். ஆனந்த் வந்து என்ன எல்லோரையும் கூப்பிட்டு வந்துருக்கானே அன்றைக்கி ஒரு நாள் செட்டில் பார்த்தேன் உங்களை வெளியே ஆஃபீஸில், இந்த பொண்ணாக பாங்க நடித்தாங்க இவங்க, இவங்களாம் நடித்தாங்க. அப்புறம் இன்றைக்கி தான் வந்து மேடம் பார்க்குறேன், எல்லோரும் வேறு மாதிரி இருக்காங்க, எல்லாம் என் கலரில் இருந்தாங்க, அப்போ பார்த்துங்க. ஸோ எல்லோருக்கும் ரொம்ப பாருங்கள், ப்ரெஸ் மீட்டில் கூட எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறோம் பாருங்கள். இந்த மாதிரிலாம் அது ஒரு டீம், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அது கூட ஜாயின் பண்ணி நான் பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நல்லா போய் பாருங்கள். இந்த படத்தை பற்றி நிறைய ஊடக நண்பர்கள் சரியான விஷயத்தை அதை கொண்டு போய் சேருங்க. ஏன்னா படம் வந்து சாதாரண விஷயம் இல்லை. இந்த இப்போ சொன்னாங்களே 1 பட்ஜெட்லேருந்து 2 பட்ஜெட் வேறு மாதிரி போயிட்டுருக்குதுன்னு. ஸோ இவங்க நல்லா இருந்தால் தான் நாங்கள் எங்களை மாதிரி தொழிலாளிகளாம் நல்லாயிருப்போம். நீங்கள் நல்லா எழுதுனா தான் எங்கள் குடும்பங்கள்லாம் நல்லாயிருக்கும். அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் வந்து இந்த படங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க, நல்ல படங்களை கொண்டு போங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, தேங்க்யூ. நன்றி.